சாய்ரா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷிடி ட்ரெயின் டீட்டெயில்ஸ் பற்றி தான் சொல்லப்போகிறேன் ஃப்ரம் சென்னை டு ஷிடி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஷிடி வ்ளாக் சென்னை டு ஷிடி வ்ளாக்னு ஒன்றுன்னு இருக்குது அதில் வந்து சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தனால இது ரெக்வஸ்டட் வீடியோ ஸோ இதில் வந்து ஃபுல்லுமே வந்து டிக்கெட் டீட்டெயில்ஸும் ரூம் டீட்டெயில்ஸ் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஷெடிக்கு போகணுன்னு விருப்பப்படுறவங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் பாபா பற்றின ஒரு ஐடியாவும் கிடைக்கும் ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா நான் நம்மக்கிட்ட எவ்வளோ தான் காசு இருந்தாலும் சரி அப்படியே அந்த ரயில்வேவே நம்ம கையில் இருந்தாலும் சரி ஃப்ளைட்டே நம்ம கையில் இருந்தாலும் சரி பாபா கூப்பிட்டார் மட்டும்தான் நம்ம வந்து ஷிண்டிக்கு போக முடியும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் செடிக்கு போகணும் போகணுன்னு நினைக்கிறோம் ஆனால் போகவே முடியல எங்களால் லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது எங்கக்கிட்ட காசு இருக்குது யாராச்சும் கூட்டு போங்களேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என்கிட்டயே கூட சொல்லுவாங்க நீங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு ஸோ வந்து நம்ம என்ன தான் நினைச்சாலும் அது நடக்காது அந்த பாபா நினச்சா மட்டும்தான் நடக்கும் அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து பாபாவை வந்து கும்பிட்டுட்ருக்கேன் உயிராக நினச்சி கும்பிட்றேன் என்னோட அப்பா அவர் தான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய அவர் பண்ணியிருக்காரு ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து நான் அவருக்கு கோயிலுக்கு போகணும் ஷிடிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இங்கே மயிலாப்பூர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி போவேன் பட் ஷிர்டிக்கு போகணுன்னு எனக்கு அப்பத்துலேருந்து இது ஆனால் என்னால் போக முடியல அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு வாட்டி வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் ஆகிடுச்சு ஒரு வாட்டி வந்து இந்த பன்றி காய்ச்சல்னு வந்ததுன்னால் நார்த்திலலாம் பன்றி காய்ச்சல் ஸோ வந்து வீட்டில் வேண்டாம்னு சொன்னாங்கன்ட்டு கேன்சல் பண்ணிட்டோம் அப்புறம் இன்னொரு ஒரு வாட்டி வந்து அது சம் இன்சிடென்ட் அதனால் அது கேன்சல் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டு என்னோடய ஆசை எப்போ நிறைவேறுச்சுன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன் போனது கூட பயந்துட்டே தான் போனேன் இதுவும் கேன்சல் ஆகிடுமா அப்படின்னு டிக்கெட் புக் பண்ண முதல்ல நினச்சேன் பாபா அப்படி வேண பாபா என்னென்ன உ நீங்கள் மிதித்த மண் நீங்கள் இருந்த மண் நீங்கள் வாழ்ந்த மண்ணை நான் பார்க்கணும்ப்பா ஏன்பா என்னை கூப்பிடவே மாட்டுறீங்க ஏன்பா நான் உன் தானேப்பா அப்படின்னு கதறினேன் ஒரு ஒரு நாளும் கதறினேன் அதுக்கு முன்னாடி பாபா எங்கிட்ட நிறைய விஷயம் லீலைகள் பண்ணியிருக்காரு என் கூடவே இருந்திருக்காரு இருந்தாலும் என்னை ஷீடிக்கு கூப்பிடல ரொம்ப அழுதேன் ஆனால் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கூப்பிட்டார் பாருங்க ரியலி அது கிரேட் தான் லேட்டாக கூப்பிட்டாலும் என்னை லேட்டஸ்ட்டாக கூப்பிட்டார் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு பசங்க இருக்காங்க எனக்கு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்றதையும் நான் மறந்துட்டேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கோயிலுக்கு போகும்போது அப்படின்றதே நான் மறந்துட்டேன் அப்படி சுற்றி சுற்றி அவரை பார்க்க போனேன் அப்போ வந்து அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஷெடியில் நினச்ச நேரத்துக்கு போகலாம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் பாபாவை பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரீ தர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி போனேன் அங்கே நான் ஒரு நாலு நாள் இந்த நாலு நாளும் பார்த்தேன் பாபாவை அப்படி ஒரு ஃபீல் இருந்தது என்னையே மறந்தேன் நான் ஏன்னா அவ்வளோ லேட்டாக நான் அவ்வளோ கும்பிட்டேன் என்னை லேட்டாக என்னை கூப்பிட்டாரு அந்த லேட்டாக கூப்பிட்டதோட ஃபீலு அப்போ எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அவர் அவரெல்லாம் அவரெல்லாம் பார்த்து முடிச்சு ட்ரெயின் ஏறும்போது தான் எனக்கு வீட்டு நினைப்பே வந்தது ஏன்னா பசங்களெல்லாம் வீட்டில் விட்டு தான் நான் போனேன் அப்போ தான் நான் ஒரு தாய் எனக்கு பசங்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது அந்தளவுக்கு பாபாவை நான் அப்படி அந்த நாலு நாளும் அப்படி இருந்தது எனக்கு பாபா கிட்டே இருக்கும்போது ரொம்ப செம்ம என்ஜாய்மெண்ட் ஸோ இந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஸோ இப்போ ட்ரெயின் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்கும் ப்ளீஸ் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தெரியும் ஓகேவா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ ஷெடி வ்ளாக் ஒனில் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ட்ரெயின் ஃபேர் என்ன எப்படி போனீங்க ஏன் இந்த ட்ரெயினில் போனீங்க வேறு ட்ரெயின் இல்லையா அப்புறம் ரூமோட டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதனால தான் இந்த வீடியோ இது பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் அப்போ தான் உங்களுக்கு ஷெட்டிக்கு போகணுன்ற ஒரு ஐடியாவில் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்றேன் இந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸ் இதை தவிர்த்து ரெண்டு மூணு ரூட் இருக்குது அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை நான் தப்பாக சொல்லக்கூடாது அதனால தான் நான் அந்த ரூட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல த்ரூ பேங்களூர் வழியா த்ரூ ஹைதராபாத் வழியாலாம் நிறைய இருக்குது பட் நான் போன டீட்டெயில்ஸ் பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது பிரகாரம் சென்னையிலேருந்து போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஸ்மூத்தான ஜேர்னியாக இருக்கும் சென்னையில் இருக்கிறீங்க சென்னை சுற்றி இருக்கிறீங்க கொஞ்சம் இருக்கிறீங்கன்னா வந்து இந்த ட்ரெயின் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியான ஜேர்னியாக இருக்கும் இப்போ ட்ரெயின் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை அரௌண்டில் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணி போகலாம் இது பார்த்தீங்கன்னா மூணு விதமாக ட்ரெயின் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி போகலாம் ஒன்று வந்து சென்னை ஷிர்டிடி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று அது வீக்லி ட்ரெயின் இன்னொன்று வந்து நாக்சோல் எக்ஸ்பிரஸ் அதுவும் வீக்லி ட்ரெயின் இன்னொன்று வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் போயிட்டு வேறு ஒரு ரூட்டில் போகலாம் ஸோ அதை பற்றி தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சென்னை ஷிர்டி எக்ஸ்பிரஸ் அதை பற்றி சொல்கிறேன் சென்னை ஷிர்டி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா அது வந்து வீக்லி ட்ரெயினு வெர்னஸ்டே கிளம்புது மார்னிங் டென் டென் ஏஎம்க்கு கிளம்புது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயின் நம்பர் வந்து ட்வெண்ட்டி டூ சிக்ஸ் நாட் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப்ஸு டுவெண்ட்டி த்ரீ ஸ்டாப்ஸு டியூரேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கிடையாது ஸோ நம்மளே ஃபுட்டு எடுத்துகிட்டு போகணும் இல்லாட்டி எங்கன்னா ஸ்டேஷனில் நின்னால் நம்ம ப பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கணும் கிலோமீட்டர் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ கிலோமீட்டர் ஸோ இந்த ட்ரெயின் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து தான் கிளம்புது ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி ஜோலார்பேட் கிருஷ்ணராஜபுரம் அனந்தபூர் குண்டக்கல் மந்த்ராலயம் தோந்த் அகமத் நகர் சாய்நகர் ஷெட்டி இந்த ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட எடுத்துகிட்டு போய் வருது இந்த ஸ்டேஷன்லேருந்து ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம வந்து போயிடலாம் அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சோன்னா ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு ட்ரெயின்னு சொல்லுவேன் பெஸ்ட் கம்ஃபர்டபுள் ட்ரெயினுன்னு சொல்லுவேன் இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தட் இஸ் அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஸ்லீப்பர் கிளாஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டயர் ஏசி வந்து ஒன் ஃபைவ் செவன் ஜீரோ டூ டயர் வந்து டுவெண்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஸோ இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் வேரியாச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ வரைக்கும் இந்த ரேட் தான் அது பட் சேஞ்சஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்தீங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா சேம் ட்ரெயின் வந்து ரிட்டன் ஆகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஸோ இந்த ட்ரெயின் வந்து வெட்னஸ்டே கிளம்பி தேர்ஸ்டே வெட்னஸ்டே மார்னிங் டென் டென் ஏஎம்க்கு கிளம்புது தேர்ஸ்டே வந்து லெவன் தேர்ட்டிக்கு போய் ரீச் ஆகும் லெவன் தேர்ட்டிக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா இந்த ட்ரெயினே அங்கே இருந்துட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஎம்க்கு கிளம்பி சாட்டர்டே மார்னிங் நைன் ஃபார்ட்டிக்கெலாம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க பாபா கோயிலுக்கு போகணுன்னு விருப்பப்படுறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நாள்லாம் வேண்டாம் போ போயிட்டு டூ டேஸில் வந்தோம் என்னக்காலும் ரொம்ப நாள் ஜேர்னி பண்ண முடியாது அப்படின்னு விருப்பப்படுறவங்க சேம் ட்ரெயின் இந்த ட்ரெயின்லேயே போய்ட்டு இந்த ட்ரெயின்லேயே ரிட்டர்ன் வந்துடலாம் ஸோ புதன்கிழமை கிளம்புது வேலைக்கிழமை போய் ரீச் ஆகும் வேலைக்கிழமை மத்தியானம் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் ரூம் லக்கேஜ் இது பண்ணிட்டு கோயில் சாமியெல்லாம் பார்த்துட்டு டூ டைம்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு திருப்பியும் ஒரு முகதரிசனம் பார்த்துட்டு அப்புறம் மார்னிங் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கெலாம் வந்து ட்ரெயின் இதே சேம் ட்ரெயின் ரிட்டன் ஆகுது ஸோ அதில் எயிட் டுவெண்ட்டி ஃபைக்கு கிளம்பி சாட்டர்டே மார்னிங் நைன் ஃபார்ட்டி டென் ஓ கிளாக்லாம் வந்து இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துருவீங்க ஸோ உங்களுக்கு வந்து அலைச்சலே இருக்காது சேம் ட்ரெயினில் போய்ட்டு சேம் ட்ரெயினில் ரிட்டன் வரும் லக்கேஜ் எங்கேயும் திக்கி துக்கிட் போக்குவானா வயசானவங்க குழந்தைங்க பெரிய லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்க இல்லாட்டி வந்து ஃபுல்லாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் போகிறோன்றவங்க இந்த ட்ரெயின் தான் ப்ரிஃபரபிள் ஏன்னா ஒரே ட்ரெயினில் போயிட்டு ஒரே ட்ரெயினில் வருவோம் யாரும் எங்கேயும் மிஸ் ஆக மாட்டோம் அதுக்காக தான் சொல்கிறேன் பெஸ்ட்டு ட்ரெயின் இது சென்னை சென்ட்ரல் டு சாய்நகர் ஷிர்டின்னு புக் பண்ணணும் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து எம்ஏஎஸ் கோடு சாய்நகர் ஷிர்டிக்கு வந்து எஸ்என்எஸ்ஐ ட்ரெயின் நம்பர் வந்து டுவெண்ட்டி டூ சிக்ஸ் நாட் ஒன்று இது போகிற ட்ரெயின் ரிட்டன் ஆகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ சிக்ஸ் நாட் டூ அது புக் பண்ணும்போது ரிட்டன் டிக்கெட்டும் சேர்த்து நீங்கள் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இது பெஸ்ட் ட்ரெயின் சொல்லலாம் நான் நாங்கள் வந்து இந்த ட்ரெயின் தான் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கோம் இதில் பேண்ட்ரி இல்லாதனால நீங்களே ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகேவா சார் நெக்ஸ்ட்டு ட்ரெயின் வந்து சென்னை டு நாகர்சால் இது பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் வந்து ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ கோட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏஎஸ் சென்னை சென்ட்ரல் நாகர்சாலுக்கு வந்து என்எஸ்எல் எக்ஸ்ப்ரெஸ்ஸு ஸோ இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் கிலோமீட்டர்ஸு இதுவும் வீக்லி ட்ரெயின் தான் இது சண்டே மார்னிங் நைன் ஃபிஃப்டீன் ஏஎம்க்கு கிளம்புது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸு ஃபார்ட்டி மினிட்ஸு மண்டே வந்து நாகர்சால் வந்து அரவுண்ட் டுவெல் ஓ கிளாக் மார்னிங் அட் இஸ் ஆஃப்டர்நூன் டுவல் ஓ கிளாக் போய் ரீச் ஆகுது ஸ்டாப்ஸ் வந்து டுவெண்ட்டி செவன் இதோட ரூட் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து ரேணிகுண்டா கடப்பா நிசாமாபாத் பர்பானி ஜங்ஷன் அவரங்காபாத் அப்புறம் நாகர்சால் இந்த ட்ரெயினோட இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து ஷிர்டிக்கு வந்து ஒன் ஹவர் ஜெர்னி இங்கேருந்து ட்ரெயின்லாம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது இதோட இந்த ட்ரெயினோட ஃபேர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ டயர் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டூ டயர் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்லேருந்து ஷிர்டி கோயிலுக்கு டெம்பிளுக்கு போகிறதுக்கு வந்து ஒன் ஹவர் ஜேர்னி தட் இஸ் அரௌண்டு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் இது ஒன் ஹவர் ஜேர்னால பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வந்து வேனு ஜீப்பு அந்த மாதிரி இருக்கும் அவங்கவுங்க எப்படி பர்சன்ஸ் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த வெஹிக்கல் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து பர் ஹெட் அந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அரௌண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து ஒன் ஃபிஃப்டி இருக்கும் இப்போ கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஸோ பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வெஹிக்கல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் நம்ம எங்கே ரூம் சொல்கிறோமோ அங்கே போய் ட்ராப் பண்ணுவாங்க பட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சீட்டிங் கிடைக்கும் இப்போ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்னது வந்து சண்டே கிளம்புது ஸோ மண்டே போய் ரீச் ஆகும் அதே இந்த ட்ரெயினே பார்த்திங்கன்னா உடனே கிளம்பி வந்து சென்னை வருது ஸோ அதனால் இந்த ட்ரெயினை வந்து ரிட்டர்ன் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த ட்ரெயின் மண்டே ரீச் ஆன உடனே வந்து ஒரு ஒன் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பி டியூஸ்டே இங்கே வந்தது ஸோ ஒன் டைம் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணலாம் இது சேம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மண்டே கிளம்பி டியூஸ்டே சென்னைக்கு வருது ஸோ வேற ஒரு ட்ரெயினில் புக் பண்ணிட்டு ரிட்டன் ஆகிறது இந்த செ இந்த ட்ரெயினில் வரலாம் இல்லை போகிறது இந்த ட்ரெயினில் போயிட்டு ரிட்டன் ஆகிறது வேற ட்ரெயினில் வரலாம் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து இது இது பண்ணிக்கலாம் ஏன்னா வீக்லி ஒன்ஸ் ட்ரெயின் சென்னையிலேருந்து போகுது ஷிடி எக்ஸ்ப்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே புக் ஆகிடும் ஃபைவ் மினிட்ஸில் புக் ஆகிடும் ஸோ இந்த ட்ரெயின் அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது ஸோ இதில் அவைலபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை டு நாகர்சால் வந்து ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ ட்ரெயின் நம்பரு ரிட்டர்ன் ஆகிற ட்ரெயினோட நம்பர் வந்து ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் ஸோ நாகர்சால் எக்ஸ்பிரஸ் சொன்னாலே உங்களுக்கு வந்து அங்கே இது பண்ணுவாங்க ஸோ இப்போ ரெண்டு ட்ரெயின் ஒன்றும்ல அது ரெண்டுமே வீக்லி ட்ரெயின் ஒன்று வந்து வெட்னஸ்டே கிளம்புற ட்ரெயின் இன்னொன்று வந்து சண்டே கிளம்புற ட்ரெயின் இப்போ அதர் அடுத்தது ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்கன்னா வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் மும்பை அதாவது ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இந்த ரூட்டில் போகிறது வந்து நீங்கள் வந்து ரெண்டு ட்ரெயின் பிடிச்சி போகிற மாதிரி வரும் மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து டெய்லி அவைலபிலிட்டி இருக்குது அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரல் வந்து டுவெல் டுவெண்ட்டி பிஎம்க்கு கிளம்புது அது வந்து நெக்ஸ்ட் டே எயிட் ஏஎம்க்கு வந்து தோந்தில் போய் இறங்கணும் தோந்துன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அது ஜங்ஷனுங்க அங்கே ஃபைவ் மினிட்ஸ் ஆல்ட் இருக்கும் ஸோ அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து கோபர் இருக்குது அங்கே நிறைய ட்ரெயின்ஸ் வந்து டுவெல் ட்ரெயின்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ கோபர்கானுக்கு வந்து அங்கேருந்து ஃபோர் ஹவர்ஸ் தோந்துலேருந்து கோபர்கான் வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஸோ அங்கே வந்து அந்த போய் ரீச் ஆகிற டைம்லேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க தோந்தில் வந்து எயிட் ஓ கிளாக் போய் ரீச் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா உள்ள ட்ரெயினை வந்து புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கோபர்கான்கு போயிடலாம் கோபர்கன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஷில்டிக்கு வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஜேர்னி தான் ஸோ அங்கேருந்து ஒரு கேப் எடுத்துகிட்டு போகலாம் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் பட் பார்த்திங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு ப்ரிஃபரபிள் கிடையாது இப்போ சிங்கிள் மேனாக போகிறோன்னா மாற்றி மாற்றி போகலாம் வைசானவங்களாம் கூப்பிட்டு போகும்போது குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது லக்கேஜ் எடுத்துகிட்டு ரெண்டு ட்ரெயின் மாறி போகிறது ஃபைவ் மினிட்ஸில் உடனே இறங்கணுன்றது ரொம்ப ரிஸ்க்கு ஸோ ஃபஸ்ட்டு டூ ட்ரெயின்ஸ் சொன்னலாம் அதை ப்ரிஃபரபுளாக போங்க ஓகேவா இது ஆல்டர்னேட்டிவ் தான் இது இல்லாமல் நிறைய ரூட்டில் பெங்களூர் வழியாக ஹைதராபாத் வழியாலாம் இருக்குது பட் அந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எனக்கு தெரியாது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த வெட்னஸ்டே ட்ரெயின் ஷிப்டி எக்ஸ்பிரஸ் சென்னை ஷிர்டி எக்ஸ்பிரஸ் தான் நாங்கள் போயிருக்கோம் நான் போன எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் பாருங்கள் ஸோ சண்டே நாகர்சால் எக்ஸ்பிரஸ்ல கிளம்பி மண்டே ரீச் ஆனோம் அதுக்கப்புறம் ஃபோர் டேஸ் வந்து அங்கே ரூமில் ஸ்டே பண்ணோம் ரூமில் ஸ்டே பண்ணிட்டு ஃப்ரைடே அன்னைக்கு ஷிவ்டி எக்ஸ்பிரஸ் கிளம்பி சாட்டர்டே அன்னைக்கு ரீச் ஆனோம் அந்த ஃபோர் டேஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு ஷு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே டூர் டூர் இருக்குது டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஸோ அங்கே வந்து ஒ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடம்ட்டு சுற்றி பார்த்தோம் அந்த ஃபோர் டேஸும் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ பார்த்துப்போங்க ஸோ ஒன் டே வந்து நாசிக் டூருன்னு இருக்கும் ஒன்று வந்து அவுரங்காபாத் டூருன்னு இருக்கும் ஸோ வந்து சனி சிங்காப்பூர் கேள்விப்பட்டிருப்பீங்க நாசிக்கு அப்புறம் வந்து எல்லோரா கேவ்ஸு அவுரங்காபாத்தில் மினி தாஜ்மஹால் இந்த மாதிரி நிறைய இடம் கவர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து அங்கே போயிட்டு அந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் புக் பண்ணிட்டு கூட நீங்கள் அந்த நாலு நாளும் நல்லா அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு பாபாவையும் வந்து அன்னைக்கு நைட்டே கொண்டு வந்து விட்டுருவாங்க இல்லை மார்னிங் ஒரு டைமில் கூட்டு போவாங்க அதுக்கு முன்னாடி கூட கோயிலுக்கு போயிட்டு கூட நீங்கள் வரலாம் ஸோ டெய்லியுமே நீங்கள் பாபாவையும் பார்க்கலாம் இந்த இந்த இடம்லாம் கூட சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஸோ இந்த நான் டூ சொன்ன டூர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒரு அரௌண்ட் தேர்ட்டி பீப்புள் போனோம் ஸோ இதோட வ்ளாக்லாம் பார்த்திங்கன்னா சென்னை ஷெர்டி வ்ளாக் ஒன்லேருந்து நைன் வரைக்கும் இருக்குது கம்ப்ளீட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் காலமில் டிஸ்கிரிப்ஷன் காலம்ன்றது இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டூர் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் கிடைக்கும் ஷெடிக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை இனிமேல் பட்டு போக முடியே அட்லீஸ்ட் நம்மளால இந்த வீடியோவாவது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஷெடிக்கு போன எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஃபீல் இருக்கும் டூர் போன மாதிரி ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணும் ஸோ நைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும் ஸோ இப்போ வந்து ட்ரஸ்ட் டீட்டெயில்ஸை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது அகில பாரத ட்ரஸ்ட்டுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்டேஷனில் அங்கே ஷெடியூல் அந்த இறங்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஆட்டோ மேனே கூட்டு போய் கூட விடுவாங்க எந்த எங்களுக்கு எதுவும் ரூம் இல்லை நீங்களே பார்த்து கொடுங்கன்னா கொடுப்பாங்க பட் வந்துங்க அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும் பட் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா என்னன்னு தெரியும் மெயினாக வந்து டாய்லெட்டு க்ளீனாக இருக்குமா அப்படின்னு என்னென்னு தெரியாது பட் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் நான் போனதுல ஒரு ரெண்டு தடவை வந்து வேறு இதில் புக் பண்ணியிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேரும் அதிகம் அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை ஒரு குட்டி ரூம் மாதிரி இருந்தது அதுலேயே ஒரு சைடில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் அந்த டாய்லெட் பாத்ரூம் அந்தளவுக்கு க்ளீனாக இல்லை பட் நான் சொல்கிற அந்த ட்ரஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்களுக்கு வந்து புக் பண்ணிட்டிங்கன்னா வந்து புக்கிங் சார்ஜஸ்ன்னு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட்லேயோ அதில் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நெட் பேங்கிங்லேயே த்ரூ நெட் பேங்கிங் கம்பெனி அதாவது அகில பாரத ட்ரஸ்ட் நேம்லேயே வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா புக் ஆகிடும் ஸோ ஷெடிக்கு போகும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா சீசன் டைமில் கண்டிப்பாக கிடைக்காது இந்த ட்ரஸ்டே பார்த்தீங்கன்னா போய் அங்கே போய் டேரெக்டாக போனீங்கன்னா கிடைக்காது த்ரூ வந்து புக்கிங் மூலியமாக தான் இது நடக்கும் ஸோ இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா சார்ஜ் நான் ஏசி ஏசியும் இருக்குது அங்கே இந்த ரூம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க ஸோ சும்மா சூப்பராக இருக்கும் இந்த ரூம் அதாவது இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ அழகான ரூம் கிடைக்குமான்றது அதுவும் ஷெட்டில் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சில பேர் நினைப்பாங்க இதென்னா இது சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அவுரங்காபாத் சுத்தி பார்க்கணும்னா அங்க போய் ரூம் போட்டுக்கலாமா எதுக்கு ஷிட்டிலிருந்து போகணும் அப்படின்னு நினைப்பீங்க பட் அவுரங்காபாத் நாசிக்லலாம் அந்த அளவுக்கு ரூம் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியாது நீங்க பெட்டர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஊரெல்லாம் சுற்றியும் பார்க்கணும் ஷிட்டி பாபாவையும் பார்க்கணும் அப்படின்னா ஷெட்டிலில் போய் ரூம் போட்டுட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டூர் மாதிரி போயிட்டு ஷெடிலே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துக்கோங்க இந்த ட்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ வரைக்குமே நாங்கள் போனவங்க எல்லாருக்குமே அந்த ட்ரஸ்ட்டு தான் புக் பண்ணுறியா அப்போ தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க அந்த அளவுக்கு அது கிளன்லினஸ் இருக்கும் ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ அகில பாரத ஸ்ருடி சாய் பக்த நிவாஸ் ட்ரஸ்டுன்னு அட்ரஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அண்ட் தென் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இதில் ஃபோன் பண்ணிங்கன்னா தெலுங்கு இங்கிலீஷ் தமிழ் கூட பேச பேசுவாங்க நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க நெட் பேங்கிங்கில் நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக போய்ட்டு நீங்கள் வந்து ஷிட்டிக்கு போனால் நம்மளுக்கு ரூம் இருக்குன்ட்டு ஏன்னா சீசன் டைம்ல கண்டிப்பாக கிடைக்காது இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா பார்த்தீங்கன்னா லஞ்சும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க டின்னரும் கொடுக்குறாங்க ஸோ வந்து லஞ்ச் வந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு உடனே வந்து போயிட்டு அப் ஆகிட்டு கூட உடனே லஞ்ச் இங்கே சாப்பிட்லாம் லஞ்சு வந்து கேரண்டி லஞ்சு செம்ம சூப்பரான சாப்பாடு சொல்லலாம் ஏன்னா நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபுட்டு அந்தளவுக்கு நல்லாயிருக்காது ஆனால் இது வந்து ஆந்திரா ட்ரஸ்ட்டுனால பார்த்தீங்கன்னா ஃபுட்டு செம்மையாக இருக்கும் ஸோ இந்த ட்ரஸ்ட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் வேறு எங்கன்னா கொண்டு போய் கூட ஆட்டோமே இட்டுகிட்டு போய் காட்டுவார் பட் அது கொஞ்சம் லாங்கில் இருக்கும் இந்த ட்ரஸ்ட்டு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா கோயிலுக்கும் இதுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் தான் கொஞ்சம் வயசானவங்க வந்து நடக்க முடியல அப்படின்றவங்க ட்ரஸ்ட்டு வாசல்லையே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ நிற்கும் பத்து ரூபா கொடுத்தா கிட்டக்கே இட்டுகிட்டு போய் விட்டுருவாங்க சின்ன பசங்களாம் ஜாலியாக பேசிகிட்டே நடந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இது இந்த ட்ரஸ்ட்டு தான் அது நான் சொல்கிற மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டூர் வந்து உங்களுக்கு சூப்பராக அமையும் ஸோ இந்த ட்ரஸ்ட்டோட டீட்டெயில்ஸும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டூர் பற்றிலாம் தெரியணும் அப்படின்னா அந்த நான் கீழே சொல்லியிருக்கேன்ல டிஸ்கிரிப்ஷன் காலமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன் நான் இந்த ட்ரஸ்ட்டோடதே தான் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இருக்குன்னு முன்னாடி சொன்னலை ஸோ இவங்க கிட்டேயே போன உடனே எங்களுக்கு வந்து நாங்கள் நாலு நாள் இங்கே ஸ்டே பண்ணுறோம் அதனால் நாலு நாளும் எங்களுக்கு டூர் பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட டூர்ஸில் ஸ்லிப்பு தருவாங்க அதை பார்த்து நீங்கள் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஸோ ஓரளவுக்கு இந்த டிக் ட்ரெயின் டீட்டெயில்ஸு அண்ட் தென் வந்து ரூம் டீட்டெயில்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது நான் போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வேறு ரூட் பற்றிலாம் எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படி தெரிஞ்சிதுன்னா இன்னொரு வீடியோ உங்களுக்காக நான் கொடுக்குறேன் இந்த டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரையராக வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து நம்ம முன்னாடி பண்ணணுன்னும் போது ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து இந்த டிக்கெட்ஸ்லாம் உடனே இதுவாகிடும் புக் ஆகிடும் அதனால் டேட் பார்த்து டே கிளம்புதுன்னா அதுக்கு பார்த்து க என்ன இதுன்னு பார்த்து புக் பண்ணுங்கள் சின்ன ஒரு சஜஷன் அட்வைஸுன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்து பேண்ட்ரிலாம் கிடையாது அதுவும் இல்லாமல் ஸ்டேஷனில் நிற்கும் ஜங்ஷனில் ஃபுட்டு கிடைக்கும் இருந்தாலும் நம்ம வந்து பெட்டர் வந்து நம்மளே ஃபுட்டை வந்து கேரி பண்ணுறது நல்லது ஸோ ஒன் டேனால் அந்த வ்ளாக்ஸில் நிறைய சொல்லியிருப்பேன் நான் ஷிடி வ்ளாக் ஒன்லெலாம் எப்படிலாம் எடுத்துகிட்டு போகணும் ரைஸ் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்களே வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க ரிட்டன் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ கூட அந்த ஃப்ரைடே ட்ரெயின் கிளம்புறோன்னா அந்த ஃப்ரைடேக்கு உண்டான ஃபுட்டை வந்து இந்த ட்ரஸ்ட்டில் சொல்லியிருக்கல அந்த ட்ரஸ்ட்லேயே வந்து முன்னாடியே வந்து நம்ம வந்து பணம் கட்டி சொல்லிட்டோம்னா இந்த மாதிரி நாளைக்கு ட்ரெயினில் கிளம்ப போகிறோம் எங்களுக்கு வந்து மார்னிங் டிஃபன் ஆஃப்டர்நூன் லன்ச்சு அந்த நைட்டுக்கு வந்து சப்பாத்தி அந்த மாதிரினா அவங்களே வந்து பார்சல் பண்ணி எத்தனை பார்சல் வேணுமோ பண்ணி தருவாங்க ஸோ வந்து அது கெட்டும் போகாமல் நல்லா இருக்குது நாங்கள் போயிட்டு வந்தபோது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் ஸோ ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு நம்ம மார்னிங் வீட்டுக்கு போகிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ எதுக்காக இது சொல்கிறோன்னா இப்போ வந்து கொரோனா அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரனால அவுட் சைடில் அதுவும் ட்ரெயினில் வர வழியில் வாங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு அதனால் பெடர்னு வந்து நீங்கள் போகும்போது நீங்களே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுங்க ரிட்டன் வரும்போது இந்த ட்ரஸ்ட்லேயே புக் பண்ணி சாப்பாடு எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா திருப்பியும் அந்த எனக்கு மெமரிஸ் போயிருக்கு நான் தான் சொல்கிறேன்னே முன்னாடி இருந்து நம்ம என்ன தான் நினச்சாலும் வந்து பாபா அழைச்சாதான் தடவை வருஷம் போனாலும் இந்த வருஷம் நான் போனோம் அப்படின்றத கூட அவர் தான் தீர்மானிப்பார் ஸோ வந்து ஏப்ரல் மந்த்த் நாங்கள் புக் பண்ண டிக்கெட்டை நாங்கள் கேன்சல் பண்ணோம் பிகாஸ் ஆஃப் கொரோனா அந்த மாதிரி பாபா நினச்சா தான் முடியும் அதனால் மெய்யூருகி வேண்டுங்க அவர்கிட்ட அப்பா நான் உன்னை வந்து பார்க்க வரணும் குழந்தை நான் அவனை பார்க்க வரணும்ப்பா அப்படின்னு மெய்யூருகி வேண்டுங்க கண்டிப்பாக வந்து அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போவார் நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிட்டு நல்லபடியாக வருவார் ஸோ என்னோடய வ்ளாக் நைன் வளாகும் செக் பண்ணாலே தெரியும் பாபா பற்றி எந்தளவுக்கு அளவுக்கு பேசியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் அண்ட் தென் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஷிட்டிக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதே மாதிரி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டு ஜேர்னி எப்படி இருந்தது பாபா எப்படி பார்த்தீங்க பாபா கிட்டே என்ன பேசுனீங்க அப்படின்றதெல்லாம் என் கூட ஷேர் பண்ணுங்க போயிட்டு வந்துட்டு ஓகேவா அண்ட் தென் யாருனா வந்து ஷிடிக்கு போகணும் எனக்கு ரூட் தெரியல அப்படின்றாங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ரெடிட்டாக இருக்கும் ஓகேவா நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்தவங்க இந்த விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் மேலும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய டிவோஷனல் பாபாவோட பஜன்ஸ் இருக்கும் தேர்ஸ்டே ஆன பஜன்ஸ் பண்ணுறோம் அப்புறம் நிறைய வந்து ஃபெஸ்டிவல் இன்ஃபர்மேஷன் அப்புறம் ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய இருக்கு இன்ஃபர்மேஷன் சேனல் அண்ட் தென் கோவில் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது ப்ளீஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் என்ற செக் பண்ணிக்கினிங்கன்னா நாங்கள் போ வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஓகே இது வரைக்கும் உங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து இணைந்திருங்கள் பவானி சாய் சேனலில் தேங்க்யூ திஸ் இஸ் பவானி ஃப்ரம் பவானி சாய் சேனல் I pray, all I need is a better day Fuck me, I'm looking in the mirror So foggy, but I've never seen clearer I don't really think anyone can save me And honestly, I'm not really sure I want saving I'd like to be my own worst enemy There's no risk if you don't try it. anything So I'ma just keep buying everything See you in the next life, to be a better me I don't think that my head's on straight Gotta flip it and grip it and go and get an x-ray